இரத்தத்தின் இரத்தமே என் இனியவுடன் பிறப்பே, சொந்தத்தின் சொந்தமே நான் இயங்கும் உயிர் துடிப்பே. அன்பென்ற ஒற்றை சொல்லை போலொன்று வேறு இல்லை, நீ காட்டும் பாசத்துக்கு தெய்வங்கள் ஈடு இல்லை. என் நெஞ்சம் உன்னை மட்டும் கடிகாரம் உள்ளாய் சுற்றும், நொடி நேரம் நீ பிரிந்தால் அம்மாடி உயிரே போகும். நீ சொன்னால் எதையும் செய்வேன், தலையாட்டும் பொம்மையாவேன். செத்தாலும் புதைத்தாலும் செடியாக முளைத்தாலும் என் பாசம் உனக்கல்லவா. இளையான்குடி பக்கத்துல பள்ளிவாசல் திறப்பு விழாவுக்கு இந்து மதத்தை சேர்ந்தவங்க கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்களும் போயிட்டு கலந்துகிட்டாங்க. கலந்துகிட்டது மட்டும் இல்லாம சீர்வரிசையும் எடுத்துட்டு போயிருந்திருக்காங்க. மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில இது அமைஞ்சிருக்கு. 150 ஆடுகள் பலியிட்டு 7000 பேருக்கு பிரியாணி தயார் செய்யப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டிருக்கு. வாங்க இத பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பக்கத்துல சாலை கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துல மஸ்ஜிதே இலாஹி அப்படின்ற பள்ளிவாசல் கட்டப்பட்டு அந்த பள்ளிவாசல் திறப்பு விழா நடந்திருக்கு. இந்த விழாவுக்கு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாம இந்து மதம் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்களும் வந்து கலந்துகிட்டாங்க. கலந்துகிட்டது மட்டும் இல்லாம ஊர் முழுக்க எல்லா தெருக்களுமே அந்தந்த மதத்தை சேர்ந்தவங்க இதுக்காக பேனர்கள் வச்சிருந்திருக்காங்களாம். அது தவிர இந்து மதத்தை சேர்ந்தவங்க தாம்பூலத்துல நெல்மணிகள், மிளகாய், வெற்றிலை பாக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வந்து சீர்வரிசையா கொடுத்திருக்காங்களாம். அதே போல கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்களும் பழங்களை சீர்வரிசையா எடுத்துட்டு வந்து கொடுத்திருந்திருக்காங்களாம். இப்படி மத்த மதத்தை சேர்ந்தவங்க பள்ளிவாசல் திறப்பு விழாவுக்கு வந்ததை தொடர்ந்து ஜமாத் உறுப்பினர்கள் மற்றும் அல்பத்ரு வாலிபர் முன்னேற்ற சங்கத்தினர் இவங்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிச்சிருக்காங்க. வந்திருந்த மத்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு குளிர்பானம் எல்லாமே கொடுத்திருந்திருக்காங்களாம். அதை தொடர்ந்து 150 கிடாய்கள் வெட்டப்பட்டு 7000 பேருக்கு பிரியாணி சமைக்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டிருக்கு. இப்படி பள்ளிவாசல் திறப்பு விழாவுக்கு வேற்று மதத்தை சேர்ந்தவங்களும் போய் கலந்துகிட்டு சீர்வரிசி எல்லாம் கொடுத்திருக்கிறது பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு சம்பவம் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் அமைஞ்சிருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.